ஆயிரம்
அழகான ஒரு மாளிகை தோற்றம் அளிக்கிறது எதற்காக போகவதி கன்னிகா மடம் போகவதி என்பது பாதாள அரக்கருடைய மகள் இந்நாட்டு இளவரசி ஆமாங்க ஐயா அந்த அம்மா கௌரி பூஜையில் இருக்கிறாங்க ஐயா இந்த நாட்டை நான் பிளகுவார வழியாக வந்தடைந்தேன் ஆமாங்க இது மத்தியமமான உலகத்திற்கு ஏழாவது உலகம் ஏழாவது உலகம் இந்த பாதாள உலகம் இந்த பாதாள உலகத்தை ஆமாங்க நான் வந்தடைந்தது வந்தடைந்தது எனக்கு முதல்ல ஆபத்து அதனால் நீங்க போய் வாங்க எங்க நீங்க வந்த வழி ஐயா உன்னுடைய மன்னர் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராரு அவர் எங்க குடுக்கிறாரு ஆறு மாசம் ஆச்சுங்க அவர் கொடுத்து எவ்வளவுதான் தராரு அதான் குடுக்கிறாரு எவ்வளவுதான் தராரு 350 ரூபாய் குடுக்கிறாருங்க சரி எத்தனை நாள் லீவ் எடுக்கிற 31 நாள் லீவ் எடுக்கிறீங்க பரவாயில்ல அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு நீ எடுக்கிற லீவ் சரியா போச்சு ஆமா சபாஷ் அதனால் ஆமாங்க இந்த கன்னிகா மடத்திற்குள்ளாக சென்று ஐயோ நீ போக கூடாது எப்பா என் வேலையே வேட்டு வச்சிடுவோம் போலீங்க நீங்க போக கூடாது போக கூடாது ஏன் போக கூடாது அந்த அம்மா கன்னிகா பூஜையில இருக்கிறாங்க நீங்க போக கூடாது அடலே ஆடவர் வாடை என்பது அவங்களுக்கு பிடிக்காது நீங்க போக கூடாது ஆடவர் வாடை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆமா நான் விட மாட்டேங்க நான் ஒரு ஐயா டேய் நான் உனக்கு ஒரு 5000 ரூபாய் தரேன் பத்தாது டேய் 10000 ரூபாய் தரேன் 10000 ரூபாய் போய் பார்த்து வருகிறேன் ஐயா நான் தான் வழி அமைச்சுன்னு சொல்லாதீங்க சீக்கிரம் போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க வேகமா போனீங்களே பார்த்துட்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு எங்கடா பார்த்திருக்கிறேன் ஐயா இப்பொழுதுதான் நான்காவது மாளிகையை பார்த்திருக்கிறேன் நான்காவது மாளிகை இது வரல போதும் வாங்க போல எனக்கு 10000 போதும் இல்ல இதோ பார்த்து வரேன் இன்னும் என்ன அற்புதமாக ஒவ்வொரு மாளிகையா பார்த்து வருகிறேன் எட்டாவது மாளிகை வந்தடைந்திருக்கிறேன் இன்னும் மேல் மாடியின் மீது சென்று பார்க்கிறேன் இதற்காக தான் அந்த காவலில் போகக்கூடாது அண்ணன் போல் நடந்து அழகுபட்ட ஆடை போன்று வண்ணமா மகள் போன்று என் முன்னே ஜொலிக்கும் எந்த அற்புதமான ஒரு தோற்றம் யார் என்று புரியவில்லை மாதவன் மாதவன் என்னவள் மீது நான் தீராத காதல் ஒன்றிருக்கிறேன் அதனால் இந்த மாளிகை மட்டும் அடகல்ல என்ன சுந்தரமோ எயில் மாளிகையில் முன்பே வண்ணமா மகள் போன்று ஜொலிக்கின்ற இவன் அழகை என் முன்னே ஜொலிக்கின்றாலே
ما بوشي.